வணக்கம் நண்பர்களே, டெட் தேர்வு அறிவிப்பு எப்போது? தேர்வாளர்கள் எதிர்பார்ப்பு. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 84,000 பேர் பாஸ் ஆகிட்டு வீட்டில் இருக்கிறாங்க. அப்படி இது அப்பாயின்மெண்ட் இல்லாமல் எப்போ வேலை கிடைக்கும்னு இப்போ பாருங்கள். இதில் என்ன நியூஸ் பேப்பர் என்ன சொல்கிறாங்கன்னு, டெட் தேர்வு அறிவிப்பு எப்போதுனா போட்டியாளர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மத்திய அரசு இலவச கட்டாயக் கல்வி சட்டத்தை கொண்டு வந்த பிறகு இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் டெட் எனப்படும் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆசிரியர் தகுதி தேர்வின் மூலம் நிரப்பப்படுகிறது. தமிழகத்தில் முதன் முதலாக 2012 டெட் தேர்வு நடத்தப்பட்டது, பிறகு 4 முறை நடத்தப்பட்டுள்ளது. தற்போது ஆசிரியர் பணிக்கு 40 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் எழுத முடியாது என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் டெட் சான்று வாழ்நாள் முழுவதும் செல்லும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பிஎட் படிப்பானது 2 ஆண்டுகளாக உள்ளது. கொரோனா காரணமாக தேர்வு அறிவிப்புகள் காலதாமதமாகி வருகிறது. ஆனால் தமிழ்நாடு சீருடை பணியாளர் குழு மம் 12,000 இரண்டாம் நிலை காவலர் நியமனத்திற்கு அறிவிப்பு வெளியிட்டு வரும் 13ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஆசிரியர் பணிக்கான வயது வரம்பில் கட்டுப்பாடுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் கொண்டு வந்துள்ள நிலையில் தேர்வுகளுக்கான அறிவிப்பு தாமதமானால் மேலும் மாணவர்களுக்கு வயது கூடும், வாய்ப்புகளை இழக்க நேரிடும். இதுகுறித்து ஆயக்குடை இலவச பயிற்சி மைய நிர்வாகி ராமமூர்த்தி கூறியதாவது, அது மட்டுமின்றி இந்த ஆண்டு அரசு பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் புதிதாக சேர்ந்துள்ள நிலையில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருங்க, நிறைய ஆசிரியர்களும் தேவைப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே ஆசிரியர் தேர்வு வாரியமும் தமிழக அரசும் காலம் தாழ்த்தாமல் டெட் தேர்விற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டுமென போட்டியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.